குருமூர்த்தி என்பவர் ஒரு அரசியல் புரோக்கர், அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புரோக்கர். அதிமுகவை கபலீகரம் செய்வதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திருட்டு வேலை செய்வதற்காக அந்த முதன்மை பதவியில் இருக்கிறவராக தான் அவரை பார்க்குறேன். இப்பொழுதுமே நீதிமன்றத்தை வந்து அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் நீதிமன்றத்தை பற்றி நம்மளை தான் மதிக்க சொல்வாங்களே தவிர அவர்கள் மதிக்க மாட்டார்கள். நீதிமன்றமும் அவர்கள் விஷயத்தில் கருணை காட்டும். இந்த போராட்டம் மட்டுமல்ல, எந்த போராட்டத்தையாவது அவர்கள் சரியான போராட்டம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள், இந்த போராட்டத்தை விடுங்க. அவர்கள் நடத்துகிற வேல் யாத்திரையை தவிர, அவர்கள் நடத்துகிற ரத யாத்திரையை தவிர, பாக்கி எல்லா போராட்டங்களுமே தவறான போராட்டம். சமூக விரோத நோக்கோடு நடத்தப்படுகிறதா அவங்க சொல்லுவாங்க. அவர்கள் அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அதை சொல்வதற்காகத்தான் அவர்கள் சம்பளமே பெறுகிறார்கள். அவர்கள் எளிமையாக மன்னிப்பு என்ற ஒற்ற வார்த்தையை கேட்டுட்டு இதுபோல் தவறுகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே போயிடுவாங்க. சமீபத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியை இந்த நாராயண திருப்பதி சொல்கிறாரு, பாஜகவுக்கும் குருமூர்த்திக்கும் தொடர்பு இல்லைன்றாரு. தொடர்பு இல்லை என்று சொல்லுவது எல்லாமே மக்கள் எவர் மீது வெறுப்பு இருக்காங்களோ அவர்கள் உடனே தள்ளி வச்சுருவாங்க. இப்போ இது தேர்தல் காலமாக இருக்கிறதுனால அரியர் ராஜா சர்மா போன்றவர்கள், எஸ் வி சேகர் போன்றவர்கள்லாம் தங்களுடைய பேச்சுக்களை குறைத்து வைத்திருக்கிறார்கள். 2014 மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நிகழ்விலையும் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நீட்டு குறித்து சொல்கிறோம், ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து நம்ம பேசுகிறோம், நீட்டுன்னு ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து பேசுகிறோம், ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். இதே புல்வாமா தாக்குதலில் வந்து அப்பவும் நாம் சொன்னது, அது எப்படா பாதுகாக்கப்பட்ட ஒரு நாட்டின் உயர் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வெடிமருந்துகளோடு ஒரு லாரி உள்ளே போச்சுன்னு அன்றைக்கும் கேள்விகளை எழுப்பினோம். சொந்த நாட்டின் இராணுவ வீரர்களே பலி கொடுத்து ஒரு தேர்தலுக்காக இங்கே நடத்தப்படுகிற ஒரு சதின்னு அன்னைக்கும் சொன்னோம். இப்பவும் அதுதான் வெட்ட வெளிச்சமாக மாறியிருக்கு. அந்த அடிப்படையில் மருத்துவமனையில் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்ததும் கேள்விக்குறிதான். இப்பொழுது திருமதி சசிகலா இருப்பதும் கேள்விக்குறிதான். எழுவர் விடுதலையை பொறுத்த மட்டில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அந்த எழுவர் விடுதலையில் ஒரு நல்ல முடிவை எடுக்காது அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இது ஒரு கண்துடைப்பாகத்தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். சில பிரச்சனைகளை அவர்கள் எப்படி கையாளுறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அரசு சில விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் குறித்து நம்ம ஒரு பொது கேள்வியை முன்வைச்சோம்னு சொன்னால் அப்போ உச்சநீதிமன்றத்தை கையை காட்டுவாங்க. ஆனால் இது போன்ற நேரங்களில் உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பின்னாலும் ஆளுநர் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் எழுவர் விடுதலையில் அவர்களுக்கு அக்கறை இல்லைன்றதாக இருக்கும். அது எழுவர் விடுதலை என்பதற்கான காரணம் இல்லை. அவர்களுக்கு வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தின் மேல் உள்ள அக்கறையும் கிடையாது, காங்கிரஸின் மேல் உள்ள அபிமானமும் கிடையாது. தமிழர்கள் தங்களுடைய உரிமையை பெற்றுவிடக்கூடாது என்பதில் மத்திய பாசிச அரசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த வகையில் எழுவர் விடுதலை என்பது தமிழர்களுடைய உரிமையை பெற்றதாக இருக்கும் ஜல்லிக்கட்டு உரிமையை போல இதுவும் ஒரு உரிமை தான். அதை வென்றுவிடக்கூடாது என்பதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிற காரணத்தினால வேண்டுமென்றே திட்டமிட்டே அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக எழுவர் விடுதலை என்பது அது அவர்களுக்கான நியாயமான உரிமை. சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த விடுதலை இருக்குது. அந்த விடுதலையை கொடுக்க மறுக்கிறாங்க. ஆளுநருக்கு இதை விட என்ன வேலைன்றது நம்ம பல முறை முன் வச்சுட்டோம். இதை தாண்டிய வேலை என்ன செய்கிறார் ஆளுநர்னு, ஒரு ஆசிரியையாக இருக்கக்கூடிய விமலாதேவி என்கின்ற ஒரு ஆசிரியை குறித்து அவர்கள் வந்து ஒரு பாலியல் விஷயத்தில் மாணவிகளை துன்புறுத்தினார், பயன்படுத்தினார்னு சொல்லும்போது ஆளுநர் மாளிகை மிக அவசரமாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அதை நம்ம கேட்கவே இல்லை. அப்போதெல்லாம் அவசரமாக ஆளுநர் அந்த முடிவை எடுக்கிறவர் இந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் அது வந்து பின்னோக்கி போகிறதுக்கு காரணம் வந்து தமிழர்கள் நலனில் எப்பொழுதுமே ஆளுகின்ற அரசுக்கு அக்கறை கிடையாது. அந்த எழுவர் விடுதலையை சட்டமன்ற தீர்மானமாக நிறைவேற்றிய பின்னரும் கூட இன்றைக்கும் அவர்கள் அது கிடப்பில் போட்டிருக்கிறது என்பது, ஒருவேளை அவர்கள் இப்பொழுது கூட அந்த விடுதலையை முன்னோக்கி நகர்த்தி உண்மையாகவே அதை செயல்படுத்த முடியுமானால் கூட அது அரசியல் தேர்தல் நோக்கத்திற்காக இருக்குமே தவிர மக்கள் நலனுக்காக இருக்கா, தமிழர் நலனுக்காக இருக்காங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். ஆமாம், அதான் சொல்லல. இது 2010 ஒரு நாங்கள் முதல் முறையாக நானும் ஒரு சீமான் அவர்களின் சிறைச்சாலைக்கு போன போதும் இதே போல் தொகுத்து கொண்டு வந்து கொடுத்தோம். சிறைச்சாலைகளில் வந்து தண்டனை காலம் முடிந்த பின்னும் இன்னும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படாத தமிழர்கள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க. அது குறித்து சிறைத்துறை ஐஜிகளுக்கும் நாம் தகவல் சொன்னோம், மாநில அரசுக்கும் முதல்வர் கவனத்துக்கும் கொண்டு போனோம். பிணை ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க? சட்டத்தின் அடிப்படையில் தான் கேட்குறோம்.
குற்றவாளியை நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லல. சட்டம் அவர்களுக்கு என்ன உரிமை வழங்கி இருக்கிறதோ அந்த உரிமையை நீங்க கொடுங்கன்னு சொல்லலாம். அந்த உரிமையை கூட கொடுக்க மறுக்கிறது என்பதுதான் அடிப்படையாகவே மனிதனுக்கான உரிமை. இந்த இந்த அரசு மக்களின் மீது அக்கறையற்ற அரசாக இருக்குன்றதை காட்டுவது தான் நான் பார்க்கறது. யாருக்கு 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 கேட்கல எனக்கு. கடத்தினவருக்கு இல்லை, இந்திய இறையாண்மை என்பதே வந்து அது முதல் அந்த இறையாண்மை சரியாக பாதுகாக்கப்படுதா என்பது தான் கேள்விக்குரிய. இங்கே வலியவர்களுக்கும் உயர் சாதிக்கும் தான் இந்திய இறையாண்மை கட்டுப்படுவதாக தான் பார்க்குறேன் நான். சாமானியர்களுக்கு இறையாண்மை என்பதே அது வந்து கட்டுப்பட அது அது ஏற்புடையதாகவே இல்லை. அவர்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இருக்கே தவிர இந்திய இறையாண்மை என்பது உயர் சாதி வகுப்பினருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அது உரியதாக பார்க்கப்படுகிறது. கொரோனான்ற ஒரு பெருந்தொற்று வந்தது என்னமோ மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த தொற்றை வைத்துக்கொண்டு மத்திய மாநில அரசுகள் தாங்கள் நினைத்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கும் வந்து வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும் அல்லது திரையரங்குகளாக இருக்கட்டும் கேளிக்கை விழா எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மக்கள் நிரம்பி வெளியக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். அதுவும் பிரச்சார காலகட்டத்தில் ஒருவர் மேலே ஒருவர் ஏறி நிற்கிறத பார்க்குறோம். இதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சாதகத்துக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர கொரோனா தொற்று நீங்கள் சமூக விலகல் என்கின்ற வார்த்தையை உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருப்பதாக அப்படி ஒன்று எனக்கு தெரியல. குருமூர்த்தி என்பவர் ஒரு அரசியல் புரோக்கர். அதை பல முறை நம்ம பல இடங்களில் நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புரோக்கர். அதிமுகவை கபலீகரம் செய்வதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திருட்டு வேலை செய்வதற்காக அந்த முதன்மை பதவியில் இருக்கிறவராக தான் அவரை பார்க்குறேன். அவர் மட்டுமல்ல, அவர் சார்ந்த கூட்டங்களுமே எப்பொழுதுமே நீதிமன்றத்தை வந்து அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் நீதிமன்றத்தை பற்றி நம்மளை தான் மதிக்க சொல்வாங்களே தவிர அவர்கள் மதிக்க மாட்டார்கள். நீதிமன்றமும் அவர்கள் விஷயத்தில் கருணை காட்டும். காரணம் என்பது அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறதுனால. அவர்கள் எளிமையாக மன்னிப்பு என்ற ஒற்ற வார்த்தையை கேட்டுட்டு இதுபோல் தவறுகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே போயிடுவாங்க. சமீபத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாராயண திருப்பதி சொல்கிறாரு, பாஜகவுக்கும் குருமூர்த்திக்கும் தொடர்பு இல்லைன்றாரு. தொடர்பு இல்லை என்று சொல்லுவது எல்லாமே மக்கள் எவர் மீது வெறுப்பு இருக்காங்களோ அவர்கள் உடனே தள்ளி வச்சுருவாங்க. இப்போ இது தேர்தல் காலமாக இருக்கிறதுனால அரியர் ராஜா சர்மா போன்றவர்கள் எஸ் வி சேகர் போன்றவர்கள்லாம் தங்களுடைய பேச்சுக்களை குறைத்து வைத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்ச உடனே பழையபடி இவங்கெல்லாம் முன்னெடுத்து வந்துடுவாங்க. இப்போ பின்னால் இருக்காங்க, அடுத்து முன் வரிசையில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இது எப்பொழுதுமே அவர்கள் செய்கிற சூழ்ச்சி, அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற தந்திரம். அதனால் அந்த வகையில் குருமூர்த்தி போன்றவர்களை தமிழக அரசியல் களத்திலோ அல்லது தமிழர்கள் வாழ்வில் முன்னிலைப்படுத்துவது என்பது ஏற்புடையதே கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு அரசியல் புரோக்கராக தான் நான் பார்க்குறேன். அதிமுகவில் சேர்ந்தது மாதிரி அப்படிலாம் அவர் என்னங்களா, அது எம்ஜிஆர் பாடல் என்கின்ற காரணத்தினால் முதல்வர் வெளியிட்டாரே தவிர அதுவும் என்னுடைய ஏற்பாடு கிடையாது, தயாரிப்பாளருடைய ஏற்பாடு தானே தவிர எந்த அப்படிலாம் எந்த கட்சியில் சேர்கிற எண்ணம் இப்போதும் இல்லை. இல்லை, தோல்வியடைந்ததாக பார்க்கல. இதனால் உச்சநீதிமன்றம் வந்து அந்த வேளாண் சட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற வேணாம்னு சொல்லி இருப்பது என்பதே அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தில் ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது. அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை நேரடியாக ஆளுகின்ற அரசு கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் அது நீதிமன்றத்தை போய் சரணடைஞ்சிருச்சு. நீதிமன்றத்தை சரணடைந்து நீதிமன்றத்தின் மூலமாக இந்த போராட்டத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்க முடியும்னு நம்புகிறாங்க. அதனால் அது தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு பார்க்க முடியாது, தேசிய அளவில் மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கணும். அந்த பேரணி குறித்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கேன், அது குறித்து நாங்கள் முடிவெடுக்க முடியாது, காவல்துறை முடிவெடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் என்றைக்குமே வந்து ஒரு மனித நேயத்திற்கு எதிரானவர்கள், மக்களுக்கு எதிரானவர்கள், சாமானிய மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் இந்த போராட்டம் மட்டுமல்ல, எந்த போராட்டத்தையாவது அவர்கள் சரியான போராட்டம்னு சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள். இந்த போராட்டத்தை விடுங்க. அவர்கள் நடத்துகிற வேல் யாத்திரையை தவிர
रथ यात्री तवर बाकी एल पोराटे तवान पोराटू समूह विरोध नोकोड़ा अभी सिद्धांत वाकर शबलमे पेच हरहराजा शर्मा पेचा नमंदा सरपान शशिकला विद न महत्व अट्ठे मेपेवरो सलवरसुद नाम इव रिपाल मारतीय जनता कक्षि आजी की वह नाल वो निकल नमचरिकेटर जलिक नम्बरों हईड्रोकार्बन तटमें वो मुझे इे पुलवामा वह अम सुन उपलब्धकूरकोड़ और लारी उपचुन अंकूम केलपनाट राणव वीर बलिकोड़ इंतपुर और सदन अन्को इतना वट वेच्चा मारी अंद अ महत्व मांद जयलिता इोद शशिकला केलिका इत वो मेपे सीत विटा ना पाक नंबर।